பார்க்கறது வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீ. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ரெவன்யூ ஃபங்க்ஷன், வருவாய் சார்பு மற்றும் நெகிழ்ச்சி சார்பு. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா அதனுடைய ஃபார்ம் தான் நியூ டி ஈக்குவல் டு, இந்த ஒரு செல் நம்ம எடுத்துக்கலாம். Elasticity of demand function equal to 4 minus S by S. இதுடைய formula வந்து nu d. Nu d equal to 4 minus S by S. Nu d குறிய formula minus S by P or P by S. பார்க்கலாம். dx by dc. P by S. மைனஸ் பி பை எஸ் பிஎக்ஸ் பை டிபி ஈக்குவல் டு ஃபோர் மைனஸ் எஸ் பை எஸ். இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மட்டும் என்ன பண்ணுறாரு, எஸ் மைனஸ் ஃபோர் பை எஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோ. அப்போ இந்த மைனஸும் மைனஸ் என்ன இதை கேன்சல் ஆயிருந்தா, ஸோ மைனஸ் பி இந்த எஸ் தென் பிஎஸ் பை டிபி, இந்த எஸ் எஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டி இந்த டிஎஸ் எங்கே கொண்டு அந்த சைடு கொண்டு வரும். இதாவது நமக்கு கண்டிப்பாக தெரியும் லாக் x minus 4 equal to log p plus log c. எப்போமே log for வரப்போ டோட்டலாகவே log c அப்படின்றது இருக்கும். So x minus 4 equal to log n plus log n என்ன வரும், log log n இருக்கு. So log என்ன கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாங்க டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பி வந்து கண்டுபிடிக்கணும். தென் ஹியர் வி கேன் ரைட் டிமாண்ட் ஃபங்க்ஷன், தட் இஸ் அது என்ன கண்டுபிடிக்கணும், ரெவன்யூ ஃபங்க்ஷன். ரெவன்யூ ஃபங்க்ஷன்னா வருவாய் சார்பு இல்லையா. ஸோ வருவாய் சார்பு கண்டுபிடிக்க பார்த்தா P into S. So P of the value is 8 minus 2S into S. So 8S minus 2S square. So what do I say? R equal to 8S minus 2S square. So this one is the correct answer.